ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறாம் தேதி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது உச்சத்தை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சரிவு க்ளோபல் மார்க்கெட்ஸ்லலாம் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்லேயும் அது ரெஃப்ளெக்ட் ஆனது பட் இருந்தாலும் காலையில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்டில் இருந்தது அதற்கப்பறம் வந்து ஒரு ஃபாலை சந்திச்சது புதன்கிழமை வர்த்தகத்தில் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது பதினாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு ஒரு அதிகபட்சமான புள்ளியில் ஓப்பன் ஆனது அதுக்கப்புறம் ஹை பாருங்கள் ஒரே ஒரு புள்ளி மட்டும் அதிகரிச்சது பதினாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதற்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகி லோ பதினாலாயிரத்தி நாற்பது சுமார் ஒரு இரநூறு புள்ளிகள் சரிவடைஞ்சது க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு ரெக்கவரி ஆகிட்டு பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம சார்ட்டில் போயிட்டு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம நேரடியாக பார்க்கலாம் நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு எல்லோ கலர் லைன் இருக்குது மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து செவ்வாய்க்கிழமையினுடைய ஹை கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து செவ்வாய்கிழமையுடைய லோ இன்றைக்கி மார்க்கெட் புதன்கிழமை ஓப்பன் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பில் ஓப்பன் ஆனது க்ளோசிங் பாயிண்ட்லேருந்து மேலே தான் ஓப்பன் ஆனது ஆனால் ஓப்பன் ஆகி முதல் கேண்டில் தான் இன்றைக்கி டேவினுடைய ஹை புதன்கிழமை அதிகபட்சமாக வர்த்தகமானது அதற்கப்பறம் அந்த லெவல் வரவே இல்லை மார்க்கெட் எப்போ எல்லாம் ஒரு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுதோ அதுலேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் பட் நாம் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா எப்போயுமே மார்க்கெட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் டேவோட ஹை ப்ரீவியஸ் டேவோட லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் இன்ட்ராடே பண்ணுறவர்களுக்கு ஏன்னால் இன்றைக்கி வர்த்தகத்திலேயே கேண்டிலினுடைய சைஸ் பாருங்கள் இப்போ எப்போல்லாம் இந்த லெவல் பிரேக் பண்ணுதோ அப்போல்லாம் கேண்டிலுடைய சைஸ் பெருசாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது கேண்டிலே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் கேண்டில் அதற்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ண விதமாக இன்னொரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு ஆனால் அதற்கப்புறம் பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் டேவோட அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரை பண்ணது இந்த இடத்துல ஒரு தடவை ட்ரை பண்ணது அதற்கப்புறம் இங்கே கூட கொஞ்சம் பக்கத்தில் வந்தது ஆனால் எங்கேயுமே சக்சஸ் ஆகலை மூணு தடவை வந்து மறுபடி அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போது இன்றைக்கி புதன்கிழமை வர்த்தகத்தில் முக்கியமான ட்ரேடிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் வர்த்தகமானது எப்போல்லாம் இந்த ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் பெரிய செல்லர்ஸ் வந்து செல்லடிப்பாங்க அதுதான் இன்னைக்கு நடந்தது பாருங்கள் மார்க்கெட்டை ஏற விடாமல் கீழே கீழே செல்லடிக்கிறது அதனால தான் எப்பயுமே நம்ம வர்த்தகம் பண்ணும்பொழுது லெவல்ஸ் பார்த்து இன்ட்ராடேல வர்த்தகம் பண்ணோன்னா நஷ்டத்தை தவிர்க்கலாம் லாபமும் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்போ மூன்று தடவை ஃபெயிலியர் ஆனது உடனே நமக்கு க ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இன்னைக்கு மார்க்கெட் மேலே போகாதுன்னு அதற்கப்பறம் மூணாவது தடவை பாருங்கள் மார்க்கெட் வந்து பக்கத்தில் அதாவது இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை டச் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பாருங்கள் ஒரு ஃபால் ஃபுல்லாக கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு அப்போது ப்ரீவியஸ் டேவோட ஹையர் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி ட்ரேடிங் நடந்தது அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் வர்த்தகம் பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரி லெவல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வர்த்தகம் பண்ணோன்னா ஓரளவு அந்த இடத்துல தான் அதிகபட்சமான ரியாக்ஷன்ஸு டேர்ன் ஓவர்லாம் எப்போயுமே நடக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுதான் நடந்தது இப்போது டெய்லி சார்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் மார்க்கெட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு ட்ரேடிங் செஷனில் ஃபுல்லாக புல் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்த பங்குச்சந்தை இன்றைக்கும் புது உச்சத்தை தட்டிட்டு அதற்கப்புறம் தான் கீழே வந்திருக்கு இது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுன்னு நம்ம உடனே முடிவு பண்ண முடியாது ஏன்னால் வரக்கூடிய நாட்களில் உடனே நல்ல நியூஸ் ஏதாவது வந்தால் நம்ம இந்தியன் மார்க்கெட் மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மார்க்கெட் இப்போதைக்கு சைட் வேஸில் ட்ரேட் இருக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்போது வரக்கூடிய நாட்களில் நம்ம வர்த்தகம் பண்ணுறதுக்கு லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகபட்ச மதிப்பான ஆயிரம் பதினாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவல்லேருந்து ஒரு பத்து புள்ளிகள் அதிகரித்து பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிறத ஒரு புது லெவலாக நம்ம வச்சுக்கலாம் இந்த லெவலை கட் பண்ணிச்சுனா மார்க்கெட் மறுபடி ஒரு பதினாலாயிரத்தி முந்நூறு முந்நூற்றம்பதுன்னு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு இரநூறு புள்ளிகள் கிட்ட ஒரு சரிவு இருந்ததால் அடுத்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த மூன்றாவது முந்தைய நாளினுடைய லோ பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறத வந்து நம்ம சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம் இந்த லெவலை பிரேக் பண்ணும் விதத்தில் மார்க்கெட் அடுத்தது டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் முக்கியமான ஒரு லெவலாக இருக்கு எப்பயுமே லாங் பொசிஷன் வச்சுருக்கிறவங்க டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் உங்கள் பொசிஷனை அன்வைண்டிங் பண்ண வேண்டாம் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜாக பிரேக் பண்ணும்போது செல்லர்ஸ் நிறைய வருவாங்க பொசிஷன்ஸ்லாம் கலட்டி விடுவாங்க அதனால் இதை ஒரு முக்கியமான லெவல்ஸாக வச்சுக்கிட்டு பொசிஷன் அதாவது இப்போ புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷன் ஃப்யூச்சர்ஸில் இருக்கிறவங்க வந்து இதை ஒரு முக்கியமான லெவலாக வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க அடுத்தது நம்ம வந்து நிஃப்டி பேங்க் பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நேற்று ஒரு நல்ல ஒரு ஹையில் வர்த்தகமானது இன்றைக்கும் ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ணி மேலே போனது பட் நிஃப்டி இன்றைக்கி கீழே இறங்கினதால் நிஃப்டி பேங்க்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் கீழே வந்துடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்கு பக்கத்திலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்போது நிஃப்டியை விட நிஃப்டி பேங்க் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னே சொல்லலாம் இதனுடைய அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு இன்றைக்கி அதிகபட்ச மதிப்பு நம்ம அதிலிருந்து ஒரு இருபது புள்ளிகள் அதிகரித்து முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு லெவலாக நம்ம வந்து நிஃப்டி பேங்க்குக்கு வச்சுக்கலாம் இதை தாண்டும் பொழுது இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டிலினுடைய பேஸ் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு தெரிய வரும் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் பாருங்கள் நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ஒரு ஹையில் ஓப்பன் ஆனது ஆனால் அதற்கப்பறம் ஒரு புதிய உச்சம் நிஃப்டி ஆனால் அந்த மாதிரி ஆகலை ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஹை இந்த இடத்துல டச் பண்ணது அதற்கப்பறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நேஸ்டாக் ஜனவரி ஐந்தாம் தேதி நூற்றி இருபது புள்ளிகள் அதிகரித்து வர்த்தகமானது ஜனவரி ஆறாம் தேதி இந்திய பங்குச்சந்தை மந்தமாக இருந்தாலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அருமையான வர்த்தகம் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வர்த்தகமானது ஆனால் இதனுடைய இம்பேக்ட் இந்திய பங்குச்சந்தையில் இல்லை ஏசியன் மார்க்கெட்ஸ்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக ஃபுல்லாக ட்ரேட் ட்ரேடானது அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புள்ளிகள் அதிகரித்து வர்த்தகம் இருக்கு நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே குளோபல் மார்க்கெட்ஸினுடைய சென்டிமெண்ட்டை பார்த்துட்டு இன்ட்ராடே வர்த்தகம் பண்ணுறவங்க வர்த்தகம் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஏதாவது பை பண்ணணுன்னு நினைக்கிறவர்களும் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வர்த்தகத்தில் இறங்குனீங்கன்னா அன்னைக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் டெலிகிராம் சேனலில் காலையில் போடுறேன் பார்த்துட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க நியூஸ் கார்னர் முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம் நிஃப்டி இன்னைக்கு வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளிகள் குறைந்தும் சென்செக்ஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் குறைந்தும் வர்த்தகமானது மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு புள்ளிகள் வந்து அதிகரித்து வர்த்தகமானது ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு எழுபத்தாறு புள்ளிகள் குறைந்து இன்றைக்கி வர்த்தகமானது கோல்டில் ஒரு சின்ன சரிவு ஐம்பத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிறது பத்து கிராம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வர்லேயும் ஒரு சரிவு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் எழுவதாயிரத்தி முந்நூற்றி முப்பதுங்கிறது ஒரு கிலோ வெள்ளி ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிப்ரவரி ஃப்யூச்சர்ஸில் முக்கியமான ஷேர்னுடைய நியூஸெலாம் பார்க்கலாம் பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வர்த்தகத்திலையும் சரி நேற்று வர்த்தகத்திலையும் சரி குறைந்து வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்கள் லோன் கலெக்ட் பண்ணுறதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன எல்லாம் மீறி சில வயலேஷன்ஸ் பண்ணி லோன் கட்டாதவர்களை ப்ரெஷர் பண்ணி லோன் கலெக்ட் பண்ணுறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஆனதால் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க அதன் காரணமாக இன்றைக்கி விலை குறைந்து வர்த்தகமானது பாரத் டைனமிக்ஸ் இன்னைக்கு மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்களுக்கு ஆர்டர் சுமார் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கிடைச்சிருக்கிறதா நியூஸ் இருக்காங்க பிஇஎம்எல் ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகத்தில் வர்த்தகமானது இவர்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து மிலிட்ரி சார்ந்த ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு இதனுடைய மதிப்பு ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் சிமெண்ட் செக்டர்ஸ் எல்லாம் ஒரு ரேலியில் இருக்கிறத ஒரு பத்து நாளாக பார்த்தோம் சிமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப் சிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் மற்றும் ஏசிசி சிமெண்ட்ஸு இந்த ஏசிசி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது அதற்கு காரணம் என்னென்னா இவர்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி புது யூனிட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விசிட் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிந்திரி கிரைண்டிங் யூனிட் ஜார்க்கண்டில் அந்த யூனிட் கூடிய சீக்கிரத்தில் கமிஷனாக இருக்கிறதால இவர்களுக்கு அதிகபட்சமான லாபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இந்த யூனிட்டில் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உள்ள நிறைய மிஷின்ஸை வந்து அவர்கள் வந்து கமிஷன் பண்ணுறதா இருக்காங்க கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நாலு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது அதற்கு காரணம் இந்த கம்பெனியினுடைய துணை நிறுவனங்களான கான்கார் ஏர் லிமிடெட் மற்றும் சின்கூல் கான்கார் இன்ஃபோரா கம்பெனி லிமிடெட் பஞ்சாப் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லாம் மெர்ஜர் பண்ணுறதா ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க வெங்கீஸ் ஆறு சதவிகிதம் குறைந்து வர்த்தகமானது நமக்கு ப பறவை காய்ச்சல் நோய் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் பரவிட்டுருக்கிறதால இந்த ஷேர் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இன்றைக்கி வர்த்தகமானது சினிமாவெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணுறதால பிவிஆர் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அப்ட்ரெண்டில் இருக்குது இந்த ஷேர் வந்து இன்றைக்கி அதிகபட்சமான ஒரு சதவிகிதத்திற்கு மேலே வர்த்தகமானது அதற்கு காரணம் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற ரேட்டிங் கம்பெனி இந்த ஷேருக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி எட்நூறுரூபா போகும்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஒரு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது அதற்கு காரணம் இந்த டாடா மோட்டார்ஸினுடைய ஜேஎல்ஆர் யூகே சேல்ஸ் இருபத்தெட்டு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி ஜாக்வார் யூகே சேல்ஸ் எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதே மாதிரி லேண்ட் ரோவர் சேல்ஸ் ஒரு ஐந்து புள்ளி நாலு சதவிகிதம் அதிகரிச்சுருக்கிறதா நியூஸ் வெளியிட்ருக்காங்க இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு ஷே ஃபஸ்ட் பேங்கினுடைய ஷேர் நாலு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்களினுடைய டெபாசிட் மதிப்பு நாற்பத்தி ஒரு சதவிகிதம் இயர் ஆன் இயரில் வளர்ந்துருக்கிறதா வந்து நியூஸ் வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்து விலை குறைந்து வர்த்தகமானது இவர்கள் வந்து சோனாட் சொனா டைப் அப்படின்ற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க FII மற்றும் டிஐஏ activity foreign institutional investors இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் கம் பையிங் கம்மியாகவும் செல்லிங் அதிகமாகவும் பண்ணியிருக்காங்க இதற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம பங்கு சந்தையும் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி இவர்களும் வந்து செல்லிங்னா பாருங்கள் பையிங் கம்மியாக பண்ணியிருக்காங்க செல்லிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் சரி ரெண்டு பேருமே செல்லிங் அதிகமாக பண்ணதால் மார்க்கெட்டில் ஒரு இரநூறு புள்ளிகள் அளவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு நிஃப்டியில் சரிவு ஏற்பட்டது இண்டியன் இண்டிசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிக்ஸுடு மோடில் வந்து ட்ரேடானது பாதி இண்டிசஸ் பாசிட்டிவ்லையும் பாதி இண்டிசஸ் நெகட்டிவ்லேயும் ஆனது இதில் நல்ல அதிகபட்சமான முறையில் வர்த்தகமான செக்டர் மெட்டல் செக்டர்ஸ் எல்லாம் ஒரு ரேலியில் இருக்குது இன்றைக்கி ஒன்று புள்ளி மூன்று சதவிகிதம் அளவுக்கு அதிகரித்து வர்த்தகமானது அதே மாதிரி விலை குறைந்த செக்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் சரிவில் வர்த்தகமானது மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான ஸ்டாக்கு ரிலையன்ஸ் சைடு வேஸ்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் புல்லிஷ் மோடுக்கு இன்ஃபோ ஏஜ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் நாலு சதவிகிதம் அளவுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு செல் பண்ணாங்க அதற்கு காரணம் பெனாலிட்டி வந்து ஆர்பிஐ போட்டதால் பாரதி ஏர்டெல் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டாக் நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது இன்றைக்கி ரெண்டு சதவிகிதம் கிட்ட அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை குறைந்து வர்த்தகமானது பார்த்தி ஏர்டெல்லில் ஸ்டாக் டூ வாட்ச்ல நம்ம எடுத்திருக்கிறதால அந்த டைமில் அதனுடைய லெவல்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் டாப் கெய்னர்ஸில் வர்த்தகமான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் சிமெண்ட் கெயில் ஹிண்டால்கோ கிராசிம் இப்போ இந்த ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் மற்றும் மெட்டல் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் விலை ரொம்ப அதிகமான ஸ்டாக்கு அதே மாதிரி கிராசிமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு மெட்டல் செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ஹிண்டால்கோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இருக்குது அது இல்லாமல் பவர் செக்டர்ஸில் ஹிண்டால்கோ மற்றும் கெயில் பவர் செக்டரில் பவர் கிரிடில் வந்து ஒரு டேர்ன் ஓவர் தெரியுது சார்ட் பார்க்கலாம் பவர் கிரிடு அதாவது போர்ட்ஃபோலியோவில் நம்ம ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஸ்டாக் வாங்கும் பொழுது அதே டைமில் ஒரு பங்கு சந்தையில் சரிவு ஏற்பட்டால் தடுத்து நிறுத்துற நிறுத்துகிற மாதிரி உண்டான டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸும் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும் ஒரு பத்து ஸ்டாக்கில் ஒரு ரெண்டு ஸ்டாக்காவது டிஃபென்சிவ் ஸ்டாக் வச்சுருக்கணும் ஏறனாலும் ரொம்ப வேகமாக ஏறாது அதே மாதிரி இறங்கினாலும் ரொம்ப வேகமாக இறங்காது ஆனால் பேங்கை விட அதிகபட்சமான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்டாக்ஸில் ஒன்று வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் இதை வந்து லாங் டேர்முக்கு ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்காகவே நீங்கள் வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பொழுது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது இன்றைக்கி இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு பட் இருந்தாலும் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு உண்டான லெவல் அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் நாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து இரநூறுபா அப்படின்றத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வந்துடுச்சு இரநூறுபாயை தாண்டும் பொழுது இதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் வாங்க வச்சா பொறுமையாக நமக்கு மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப்லாஸ் லெவல் நூற்றி ரூபாங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் கெயில் ஹிண்டால்கோ ஹிண்டால்கோ மெட்டல் செக்டர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி ஸ்டாக்ஸ் டூ எடுத்து இருக்கிறதால அந்த டைமில் சார்ட் பார்க்கலாம் டாப் லூசர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ரிலையன்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆக்சிஸ் பேங்க் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் இன்றைக்கி விலை குறைந்து வர்த்தகமான ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்கு ஆம்பர் என்டர்பிரைசஸ் சுப்ரஜித் இன்ஜினியரிங் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வேதாந்தா நவின் ஃப்ளோரின் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வேதாந்தா பாருங்கள் மெட்டல் செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறதால அதில் குவாலிட்டியான கம்பெனிஸை பார்த்து நம்ம எப்பயுமே செலக்ட் பண்ணணும் ஹிண்டால்கோவோட சார்ட் பார்க்கலாம் ஹிண்டால்கோ போன வாரத்தில் கூட ஒரு தடவை சார்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி பாருங்க ஹிண்டால்கோவிலையும் ஒரு பிரேக் அவுட் இருக்குது ஹிண்டால்கோ அதனுடைய ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணி இன்றைக்கி கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபது ரூபா அப்படின்ற லெவலில் இருக்குது ஹிண்டால்கோ இன்றைக்கி வர்த்தகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இரநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் போயிருக்கு இப்போ அடுத்த லெவல் ஹிண்டால் கோல என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தைந்து ரூபாயை தாண்டும் பொழுது இரநூத்தி எழுவது அப்படின்ற லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் லாஸ் லெவல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு பாருங்கள் ஒரு ரெண்டு பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது இரநூத்தி எழுபத்தாறு ரூபாயில் இருக்குது இரநூத்தி எண்பதுங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கிட்டு இதை வாட்ச் பண்ணுங்கள் ஆனால் என்டர் ஆகிறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இரநூத்தி அறுபது ரூபாயை மெயின்டைன் பண்ணிக்கங்க ஏன்னா ஃப்ரெஷ் பையிங் தெரியுது இது இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோவில் முக்கியமான ஸ்டாக் எதுவும் இல்லாததால் அதில் டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ப்ரைஸ் ஷாக்கிங் கொடுத்தது ட்ரிடென்ட் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் சின்ன கம்பெனினாலும் நாலு மடங்கு ஐந்து மடங்கு ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இப்போ வந்து ஹை ப்ரைஸில் இருக்கிறதால ஆகாம அவாய்ட் பண்ணுங்கள் ரயில் விகாஸ் ஆல்கே லமைன்ஸ் ஹிந்துஸ்தான் ஜிங்கு ஜேகே சிமெண்ட் ஜேகே சிமெண்ட் நேற்று பார்த்தோம் நிறைய இடத்துல வந்துருந்தது ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு பாருங்கள் ப்ரைஸ் ஷாக்கிங் இன்னைக்கு கொடுத்த லிஸ்ட்டில் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் வால்யூம் அதிகமாக வர்த்தகமானது பிஎன்பி டாடா மோட்டார்ஸ் ஓஎன்ஜிசி வேதாந்தா இருக்குது ஐடிசி இருக்குது பாருங்கள் பதினோராம் தேதி எக்ஸ் போனஸ் டேட் இருக்கிற ஸ்டாக் வந்து கங்கா ஃபோர்ஜிங் பதினாலாம் தேதி எக்ஸ்ப்ளிட் இருக்கிற ஸ்டாக் வந்து எஸ்விபி குளோபல் அப்படின்ற ஸ்டாக்கு டிவிடன் கொடுக்குற ஸ்டாக் அதே தான் நேற்று சொன்னதே தான் கேட்வே டிஸ்ட்ரிபியூஷன் ஐந்தாம் தேதி முடிந்தது ரைட்ஸ் எட்டாம் தேதிக்கு இருக்குது ரீஃபக்ஸ் பதினோராம் தேதி டிசிஎஸ் பதினாலாம் தேதி ஜென்சார் இருபத்தி ஒன்பதாம் தேதி எக்ஸ் டிவிடென்ட் டேட்டு பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணால் ஷார்ட் டேமுக்கு அதை எடுக்கலான்னு அர்த்தம் இதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்லை செல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இருக்குது பட் அது எப்படி இருக்குது சாட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் செலன் எக்ஸ்ப்ளோர் இன்னும் பிரேக் அவுட்டுக்கு வரலை அவாய்ட் பண்ணிடலாம் அப்போது தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜில் நமக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டாக்கும் இல்லை அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜில் ஹிமாத்ரி கெமிக்கல்ஸ் கெமிக்கல் செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கு ஹிமாத்ரி கெமிக்கல்ஸ் இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் ஒரு மொமெண்டம் தெரியுது கண்டிப்பாக இதில் வந்து நாற்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ப்ரீவியஸ் ஸ்விங் லெவலை பிரேக் பண்ணி இன்னைக்கு கேண்டில் மேலே விழுந்திருக்கு இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் சின்ன ஸ்டாக் வேணுங்கிறவங்க ட்ராக் பண்ணலாம் நாற்பத்தி எட்டு ரூபாய் இன்றைக்கி போயிருக்கு அதிலிருந்து ஒரு ஐம்பது பைசா சேர்த்து நாற்பத்தி ஒம்பது ரூபான்றத ஒரு லெவலாக வச்சுக்கோங்க நாற்பத்தி ஒம்போதை கிராஸ் பண்ணால் மட்டும் உள்ளே என்டர் ஆகுங்க ஸ்டாப்லாஸ் லெவல் ஸ்ட்ரிக்டாக வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது நாற்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு ஷார்ட் டேமுக்கு வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸ் டூ வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு புல்லிஷ் மோடில் இருக்கிறதால ரெண்டு சாய்ஸ் நமக்கு மெட்டல் ஸ்டாக்கில் இருக்குது என்எம்டிசி 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 நல்ல புல்லிஷ் மோடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு பாருங்கள் தொடர்ந்து வந்து அதனுடைய ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி க்ளோஸிங்கும் அதற்கு மேலே நடந்திருக்கு இதில் உள்ள ஆகக்கூடிய லெவல் எதை வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு வந்து அதிகபட்ச மதிப்பு இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு லெவலை மார்க் பண்ணிக்கோங்க வாட்ச் பண்ணுங்கள் இதை கிராஸ் பண்ணும்பொழுது வாங்கணுன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதனுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறத கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதால ஒரு கரெக்ஷன் வந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு எப்பயுமே தயங்கக்கூடாது நிறையா ஸ்டாக் திருப்பி திருப்பி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் லாஸை மட்டும் எப்பயுமே கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பணத்தை கையில் வச்சுக்கோங்க இதே மாதிரி இதில் இன்னொரு பேர்லெல்லாம் இன்னொரு கம்பெனி என்ன வாட்ச் பண்ணலாம்னா ஹிண்டால்கோ பிண்டால்கோவோட சார்ட் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி மாதிரியே தான் அதனுடைய ப்ரீவியஸ் லெவலை பிரேக் பண்ணி மேலே கேண்டில் விழுந்திருக்கு அப்போது இதனுடைய லெவல் இரநூத்தி அறுபது அப்படிங்கிறத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கோங்க சப்போர்ட் லெவல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாயை மெயின்டைன் பண்ணிக்கங்க ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி பாருங்கள் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது ரெண்டு கேண்டில் பாசிட்டிவ் கேண்டில் பாருங்கள் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அது இல்லாமல் இந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிறதால மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி பத்து அப்படிங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கிட்டு இதை க்ராஸ் பண்ணும்பொழுது என்டர் ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியுது சார்ட்டில் அதே மாதிரி இதனுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் ஆயிரத்தி நூறுரூபான்றதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபினான்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ ப்ரூ இது ரெண்டையுமே வாட்ச் பண்ணுங்க பேங்க் இன்றைக்கி குறைந்து வர்த்தகமானது பட் இருந்தாலும் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் வர்த்தகமானது இதனுடைய லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பதுங்கிற லெவலை கிராஸ் பண்ணும்பொழுது இதை ட்ராக் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் லெவல் ஐநூற்றி முப்பது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவாக ஏறக்கூடிய ஸ்டாக்கு பட் இருந்தாலும் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு இன்சூரன்ஸ் மேலே அதிகபட்சமான நம்பிக்கை மற்றும் ஆர்வம் இருக்கிறதால இன்சூரன்ஸ் செக்டரில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக் பண்ணுறாங்க அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி லைஃப் மற்றும் ஐசிஐசிஐ ப்ரூ ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம் இன்றைக்கி சார்ட் பேட்டர்னில் ஐசிஐசிஐ ப்ரூவ் ஒரு புதிய ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹை பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு கீழே இருக்குது ஐநூற்றி இருபது அப்படிங்கிற லெவலை மார்க் பண்ணிக்கங்க ஐநூற்றி இருபதை டச் பண்ணி மேலே போகும்பொழுது ஐநூற்றி முப்பது முப்பத்தஞ்சுன்ற லெவல் ஈஸியாக இதை அச்சீவ் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் லெவல் ஐநூறுரூபாங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் நமக்கு தெரியும் ஜியோவை விட பாரதி ஏர்டெல் சில நாட்களாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் இருக்காங்கன்ற நியூஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் இவர்கள் பேங்கிங் லைசன்ஸ்க்கு உண்டான முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் இந்த பாரதி ஏர்டெல்ல ஒரு ஷா மீடியம் டேர்ம் டு லாங் டேர்மில் என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் வந்து என்டர் ஆகலாம் இதனுடைய டார்கெட் ஆறுநூறுரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அதே மாதிரி இதனுடைய என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் தாண்டிடும் அதை தாண்டும் பொழுது அதில் ஒரு ஐ வச்சுக்குங்க அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் பாரதி ஏர்டெல் மீடியம் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்முக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்கு ரிலையன்ஸ் சைடு வேஸில் இருக்கிறதால இந்த கம்பெனிக்கு நிறைய ஃபேவர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இண்டஸ் டவர் இண்டஸ்டவரும் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் மாதிரியே தான் இதுவும் வந்து ஒரு அப்டிரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ரெண்டு நாளாக கேண்டில்ஸ் நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கு ஒரு இரநூத்தி எழுவது அப்படிங்கிற லெவலை க்ராஸ் பண்ணும்போது இரநூத்தி எண்பது போகிறதுக்கு உண்டான சார்ட் பேட்டன் இருக்குது அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் லெவல் இரநூத்தி ஐம்பது நிறைய ஸ்டாக் இன்றைக்கி இருக்குது எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள் இதில் எல்லாமே டிப்ஸ் கிடையாது இதெல்லாம் இதை ஏன் வாங்குகிறோம் அப்படின்றதுக்கு உண்டான ரீசன் தான் சொல்கிறோம் நிறைய பட் ஆனால் நாம் என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நாம் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கில் எழுபது சதவிகிதம் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கணும் முப்பது சதவிகிதம் நமக்கு தோல்வி கிடைச்சாலும் ஓவராலாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அதே மாதிரி கண்மூடித்தனமாக ஸ்டாக்கை வாங்காதீங்க லெவல்ஸ் நான் சொன்னாலும் அதில் இன்ட்ராடேக்கு லெவல்ஸ் வேறு ஷார்ட் டேர்முக்கு லெவல்ஸ் வேறு மீடியம் டேர்முக்கு லெவல்ஸ் வேறு அதனால் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு என்டர் ஆகுங்க எல்லா ட்ரேடிங்குக்குமே ஒரே லெவல் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியாது இதுதான் என்னுடைய வியூவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால டெக்னிக்கல்ஸ் வீடியோ அவ்வளோவா பண்ணுறதில்ல கூடிய விரைவில் டெக்னிக்கல்ஸ் வீடியோவில் நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உங்களுக்காக ஒரே ஒரு மெத்தடை வச்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் டிஸ்கிளைமா மணி மார்க்கெட் மில்லினர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடிக்காக எடுத்துக்கங்க டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது அனலைஸ் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள் எப்படி ப்ரேக் அவுட் ஆகிற ஸ்டாக் அடுத்த நாள் மூவ் ஆகுதுங்கிறத வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நம்ம சேனலை பற்றி அதிகபட்சமான தகவல்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் சல்யூட்